வெல்கம் பேக் டு குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு நம்ம இன் பர்சனாக நம்ம பக்கத்துலேயே உட்காந்து கதை சொல்கிறது மூலமாக குழந்தைங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் நான் ஆலனுக்காக வாங்கி வச்சுருக்கிற புக்ஸு. இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வாங்குவேன், அப்பப்போ வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் யாராவது கொஞ்சம் படிச்சுட்டு ஆலனுக்கு கதை சொல்லுவேன். கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா யாராவது பர்த்டேன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க யாராவது வந்து சாக்லேட் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புக்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். நம்ம இதை விட பெஸ்ட் கிஃப்ட் எதுவுமே கிடையாது. அதனால் குழந்தைங்க வந்து ஸ்டோரிஸ் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் அவங்க டிவிலேயோ இல்லை மொபைல்லேயோ ஸ்டோரிஸ் போடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க கவனிக்கிறாங்க. ஸோ ஸ்டோரிஸ்னால குழந்தைங்கள்ட்ட என்னென்ன சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாமெல்லாம் குழந்தையாக இருக்கும்பொழுது இல்லை சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது நம்ம ஸ்கூலில் வந்து நன்னறி வகுப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு பீரியட் இருந்திருக்கோம். அந்த பீரியட் வந்து டீச்சர் வருவாங்க, அவங்க எந்த விதமான ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டாங்க, அசைன்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம அவங்களோட எதுவுமே படத்தவையில்லை, அமைதியாக உட்காந்துருப்போம். அந்த டீச்சர் வருவாங்க, நமக்கு வந்து நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரியில் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்து அந்த சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் அப்பப்போ நடக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கும். பக்கத்தில் இருக்க குழந்தைங்களோட பென்சிலை எடுத்து வச்சுப்பாங்க நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் தவறு அப்படிங்கிறது அந்த கதைகள் மூலமாக அவங்க உணர்த்தும் போது அந்த குழந்தைங்களுக்குள்ள ஒரு சின்ன கில்ட்டு வரும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும். உடனே அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க இந்த தப்பை வந்து நம்ம திரும்பி பண்ணவே கூடாது அப்படிங்கிறது அவங்க ஆள் மனசில் நல்லா பதியும். அது இல்லாமல் நிறைய நல்ல நல்ல பழக்கங்கள், அந்த பழக்கங்கள்லாம் குழந்தைங்கள்கிட்ட விதைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு கதைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழி. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம முன்மாதிரியே இருந்தோம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னா தானாகவே அந்த பழக்கம் எல்லாமே குழந்தைங்களுக்கு அவங்க மனசுக்குள்ளே பதிய ஆரம்பிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம இப்போ எல்லாருமே ஏங்குறது எதுக்காக அப்படின்னா பாராட்டுக்காக தான். நம்ம செய்கிற வேலைக்கு எல்லாத்துக்குமே யார்த்தையாவது பாராட்டு கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஏங்குவோம். ஸோ நம்ம குழந்தைங்களை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சின்ன வயசுலேயே அது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் மற்றவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை அவங்க எதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க சப்போஸ் நம்ம வந்து யாரையா ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி சொல்லணும் அப்படின்ற பழக்கம். குப்பைகளை வந்து கீழே போடக்கூடாது, டஸ்ட்பின் தேடி போய் போடணும் அப்படின்றது, அப்படி இல்லை அப்படின்னா தன்னோட பேக்குள்ளேயே வச்சுக்கணும் பத்திரமா, வீட்டுக்கு வந்து டஸ்ட்பினில் போடணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். அந்த விஷயத்த குழந்தையாக இருக்கும்பொழுது அவங்க மனசில் பதிச்சோம் அப்படின்னாக்கா அதை யாரும் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, தானாகவே அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்துடும். இதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அட்வைஸாக அவங்ககிட்ட சொல்கிறத விட கதைகள் மூலம் சொன்னோம் அப்படின்னா அந்த கதையோட கேரக்டர் அவங்க மனசில் பதிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நிறைய உளவியல் பிரச்சனை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்றது நிறைய அவங்களுக்கு பேச்சு துணைக்கோ விளையாடுறதுக்கோ எக்ஸ்போஷருக்கோ வேலை இல்லை. எனக்கு முன்னாடியெல்லாம் வந்து மணலில் விளையாடுவாங்க. மணலில் விளையாடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கைகள் வந்து ஒரு மணல் தொடும் பொழுது அந்த வரக்கூடிய அந்த அழுத்தத்தினால அவங்களோட மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகிருக்குது. இப்போ இருக்க குழந்தைங்களோட மணலில் போய் விளையாட முடியாது. அப்போ அவங்களுக்கு ஸ்டோரிஸ் சொல்லும்போது பதிலுக்கு அவங்க நமக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா, அதில் அவங்களுடைய சுற்றி நடக்கிற அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் வெளிப்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா தங்க மீன்கள் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து அந்த மெயின் லீடாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்கள விட குட்டி குழந்தைக்கு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன கதை அப்படின்னா எவிட்டான்னு ஒரு கேரக்டர் உருவாக்கி கதை சொல்லுவாங்க. அந்த கதையில் வந்து அந்த குழந்தைக்கு அந்த எவிட்டாக்கு வந்து அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அவங்க டீச்சரெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அந்த பொண்ணுக்கு. அவங்க அப்பா வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவை ஃப்ரெண்டாக்கி விட்டார். அவங்க வந்து ஒரு புது ஸ்கூலை உருவாக்க போகிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் யாரும் குழந்தைங்களை திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, பெஞ்ச் மேலே ஏறி நிற்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால் அந்த குழந்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்கூலில் யாரும் வந்து ஃபீஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ ஸ்கூலுக்கு வந்திருக்கியப்பா இல்லைப்பா ஃபீஸு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு கற்பனையை அந்த குழந்தை உருவாக்குவார். இதெல்லாம் வந்து எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா அந்த குழந்தைங்க மனசில் நம்ம கதைகள் மூலமாக நம்ம சொல்லும் பொழுது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும் குழந்தைங்களுக்கு. அவங்களோட பிரச்சனைகளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட தானாகவே வெளிப்படுத்துவாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு மொபைலோ அப்படி இல்லை அப்படின்னா டெலிவிஷன்லேயோ கதை சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த பதிலுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வரும் இல்லை அப்படின்னாக்கா இடையில அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷனுக்கெல்லாம் வந்து மொபைல் வந்து எந்த விதமான வெளிப்படுத்துறதும் இருக்காது. ஆனால் நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா குழந்தைங்க சிரிக்கும்போது நம்மளும் சிரிப்போம், அவங்க சோகமாகும்போது நீ சோகமாயிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம், அவங்க ரியாக்ஷன்ஸை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இது எல்லாமே எப்போ பாசிபிள் ஆகும் அப்படின்னா நாம் கதை சொல்லும் பொழுது தான். நம்ம கதை சொல்கிறதுனால நான் ஆலனுக்கு வந்து ஒரு 1.5 வயசில் ஃபஸ்ட்டு கதை சொல்ல ஆரம்பித்தேன்.
அதுக்கு முன்னாடி கதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் ஆளோட அட்டென்ஷன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே குவிட் பண்ணிட்டேன். அப்புறமா ஸ்பீச் தெரப்பி தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு புக்கை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த புக்கை வச்சுட்டு குழந்தை கவனிக்கிறான் கவனிக்கல அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் கதை சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கதை சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது ஆள் வந்து கொஞ்சம் அமைதியாக உட்காந்து கேட்க ஆரம்பித்ததுமே அவனுக்கு கொஞ்சம் ஒரு சில வார்த்தையெல்லாம் தெரியணும். காக்கா காக்கா கதை சொல்கிறேன் அப்படின்னா அவனுக்கு காக்கானா என்ன தெரிஞ்சாதான் அந்த கதை மேலே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா. அதெல்லாம் அவனுக்கு அவன் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த காக்கா பூனை நான் இதெல்லாம் அவன் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆலான் கிட்ட ஒரு நல்ல அட்டென்ஷன் எனக்கு கிடச்சிது. ஈவன் அதுக்கப்புறம் நல்ல என்ஜாய் பண்ணவும் ஆரம்பித்தான். இப்போலாம் நான் கதை சொல்கிறது கூப்பிட்றதே கிடையாது. ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஆலானே வந்து என்கிட்ட கதை சொல்லலாம் வாங்க கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதிகமான நம்ம கதைகள் சொல்லும் பொழுதும் நமக்கு வந்து குழந்தைங்களோட நிறைய பாண்டிங் க்ரியேட் ஆகும். அந்த காலத்துலாம் என்ன பண்ணுவாங்கனாக்க கதை சொல்கிற எதுக்காக சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களோட கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக கதை சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறை கொண்டுட்டு போகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்களோட சேஃப்டிக்காக நம்மளோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்காக அப்புறம் குழந்தைங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நம்ம கதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு. கதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட லைஃப்லையும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.